வெல்கம் டு தமிழ் ரே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அடை அவியல் காம்போ தான். ஃபஸ்ட்டு அடைக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டில் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி, கால் டம்ளர் தோரம்பருப்பு, முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் பைத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 கப் துருகின தேங்காய், 1 கப் முருங்கை இலை, 10லேருந்து 15 பத்தமிளகா வச்சுருக்கேன். இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் 2 மணிலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். ஊற வச்ச பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்து நைஸாக இல்லாமல் இப்படி நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி வச்ச அடமாவில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, முருங்கைக்கீரை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், கல் காஞ்சிடுத்து. இப்போ ஒரு ஒரு வடையாக உங்களுக்கு வாத்து காட்டுறேன். நல்லா மெலிசாக வாத்துக்கோங்க. வெங்காயம் வேணுங்கிறவா பொடி பொடியாக நறுக்கி இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்காமல் வாத்திருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் வாத்தேன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வெந்துடுத்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நான்ஸ்டிக்கிலும் வாக்கலாம், ஆனால் நீங்கள் கல்லில் இதை வாத்து சாப்பிட்றச்ச டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அடை ரெடி ஆகிடுது. இப்போ அடை ரெடி ஆகிடுது. இதுக்கு சைடிஷான ஒரு டேஸ்டியான அவியலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நான் என்னென்ன காய் நறுக்கி வச்சுருக்கேன்னா, ஒரு முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், வாழைக்காய், உருளைக்கிழங்கு. என்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன காய் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் காய்ச்சின பால், 4 முந்திரி, 1/4 கப் தயிர், 2லேருந்து 3 பச்சை மிளகாய், 1 கப் துருகின தேங்காய், இந்த அவியலுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம். குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நறுக்கின காய்கறியை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேணாம். இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தண்ணி விட்டேன்னா காய் குழஞ்சி போயிடும். ரொம்ப இல்லை, ஒரு அரைச்சிட்டிக்க மஞ்சத்தூள். இப்போ இதை மூடி குக்கரில் ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காய் வேகிறதுக்குள்ள இந்த அவியலுக்கு தேவையான விழுதை இப்போ அரைச்சிக்கலாம். தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், 4 முந்திரி, 1 ஸ்பூன் ஜீரகம். இதை தண்ணியில் விட்டு அரைக்கப்படாது. காய்ச்சின பால் இருக்கு இல்லையா, இதால் தான் நம்ம அரைக்க போகிறோம். வாங்க அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த அவியலுக்கான விழுதை நல்லா நைஸாக இப்படி அரைச்சாச்சு. இப்போ காய் நல்லா வெந்துடுத்து இந்த அவியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இந்த காய் உப்பெல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். காய் உடையாமல் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டேஜில் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் தயிரில் 1/4 கப் தயிரை தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தயிர் விட்டேன்னா புளிச்சிடும். இப்போ இதை காய் உடையாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு போலில் சர்வ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ டேஸ்டியான அடையும் அவியலும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.